இந்த வீடியோக்குள்ள பார்த்து முடியாது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனுக்குடனே மெசேஜ் ஒன்றுமா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க ஆண்கள் என்றாலே அவர்களுக்கு மிகவும் அழகென கருதுவது அவர்களின் முடியைத்தான் பெண்கள் எவ்வாறு தங்கள் முடியின் மீது அதீத பிரியம் கொண்டுள்ளாரோ அதே அளவிற்கு ஆண்களும் தங்களின் முடியின் மீது பிரியம் வைத்துள்ளனர் குறிப்பாக மீசை மற்றும் தாடி இவை இரண்டும் ஆண்களின் அடையாளமாகவே கருதப்படுகிறது தலைமுடி சார்ந்த பிரச்சனை பெரும்பாலான ஆண்களுக்கு இருந்தாலும் இந்த மீசை மற்றும் தாடி வளராத பிரச்சினை அதிக ஆண்களை கவலையுரைய செய்கிறது ஆண்களின் ஆண்மை சார்ந்த விஷயமாகவே இது பலராலும் இன்றளவும் நம்பப்படுகிறது மீசை மற்றும் தாடி ஒரு ஆணுக்கு வளரவில்லை என்றால் அது ஏதோ மிகப்பெரிய குறைபாடாகவே கருதப்படுகிறது இதற்கு உண்மையான காரணம்தான் என்ன என்று குழம்பி கொண்டிருக்கும் ஆண்களுக்கு பதில்தான் இந்த பதிவு ஏன் ஒரு ஆணுக்கு மீசை மற்றும் தாடி வளரவில்லை என்னென்ன காரணிகள் அதற்கு காரணம் என்று முழு விவரத்தை நாம் இந்த விடிவில் பார்க்கலாம் நம்பர் ஒன் பருவம் அடையாமல் இருப்பது அதாவது பெண்கள் பருவம் அடைவது பற்றி பல தகவல்கள் நாம் ஓரளவு அறிந்திருப்போம் ஆனால் ஆண்கள் பருவம் அடைந்தால் எந்த எந்தெந்த மாற்றங்கள் உடலில் ஏற்படும் என்பது இன்னும் அறியாமைக்குரிய விஷயமாகவே உள்ளது பொதுவாக ஆண்கள் பருவம் அடைந்தால் அவர்களின் உடலில் பல்வேறு மாற்றங்கள் நடைபெறும் அவற்றில் ஒன்றுதான் இந்த மீசை மற்றும் தாடி வளர்தல் ஒரு ஆணுக்கு இவை வளரவில்லை என்றால் உடலில் சில வகையான குறைபாடுகள் உள்ளது என்று அர்த்தம் இரண்டாவது ஹார்மோன் சார்ந்தது அதாவது ஆண்களின் உடலில் மிக முக்கியமான செக்ஸ் ஹார்மோனான கருதப்படும் இந்த டெஸ்டோடோன் ஒரு ஆண் பருவமடையும் காலம் முதலே இது அதிகமாக சுரக்க செய்யும் இந்த ஹார்மோன் சரியாக சுரக்கவில்லை என்றால் அது உடல் மற்றும் உளவியல் சார்ந்த வெவ்வேறு பிரச்சினைகளைத் தரும் இந்த ஹார்மோன்கள் சீராக சுரக்காமல் இருந்தால் மீசை மற்றும் முடியின் வளர்ச்சியும் நின்றுவிடும் மூன்றாவது ஹைப்போகோனாடிசம் அதாவது நீங்கள் ஹைப்போகோனாடிசம் என்ற குறைபாட்டின் நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தால் உங்கள் ஆண்மைக்கு அது ஆபத்தை ஏற்படுத்தும் மீசை மற்றும் தாடியின் முடிகள் வளராமல் இருப்பதற்கு இரவும் ஒரு காரணமே அத்துடன் பொதுவாக ஆண்களின் உடலில் வளரும் முடிகளும் வளராமலேயே நின்றுவிடும் நான்காவது மன அழுத்தம் அதாவது இன்றைய உலகில் எதற்கெடுத்தாலும் ஆவேசப்படக்கூடிய நிலையில்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்மை சுற்றி இருக்கும் சமூகத்திற்கு ஏற்றாறு போல நாமும் நம்மை மாற்றிக்கொண்டு வருகிறோம் இதன் விளைவு உடல் அளவிலும் மன அளவிலும் நாம் மிகவும் மோசமடைகிறோம் இது மன அழுத்தம் போன்ற கடும் பிரச்சனைகளை உருவாக்கிறது ஆண்களுக்கு மீசை மற்றும் தாடி வளரவில்லை என்றால் அதற்கு இதுவும் ஒரு வகையான காரணம்தான் ஐந்தாவது கைனோகோமாஸ்டியா அதாவது ஆண்கள் கட்டுமஸ்தான உடல் அமைப்பை கொண்டிருக்க வேண்டும் என பெரிதும் விரும்புவார்கள் ஆனால் சில ஆண்களுக்கு பெரிய மார்பகம் இருக்கும் இந்த பிரச்சனையால் பலருக்கு நினைவராமல் போய்விடும் இதற்கு காரணம் இந்த கைனோகோமாஸ்டியா என்ற நோய்தான் இது ஹார்மோன்களின் பிரச்சனையால் ஏற்பட்டு உடலில் முடி வளர்ச்சியும் தடுத்துவிடும் ஆறாவது புகை கூட மீசைக்கு பகைதான் மது அருந்தக்கூடாது புகை நாட்டிற்கு பகை இப்படிப்பட்ட எத்தனையோ வசனங்கள் போட்டாலும் நம்மில் பலர் இதை செய்ய தவறுவதில்லை புகைப்பழக்கம் எத்தனையோ நோய்களை ஏற்படுத்தும் என்பது நாம் அனைவரும் தெரிந்ததே ஆனாலும் இது மீசை மற்றும் தாடியின் வளர்ச்சியும் தடுக்கும் என்பது உங்களுக்கு தெரியுமா அடுத்தபடியாக தூக்கமின்மை ஆண்கள் அதிக அளவில் இரவு வேளையில் தங்கள் பணிகளை செய்து செய்வது நடைமுறையாக ஒன்றாகிவிட்டது ஆனால் இரவு வேலை முடித்த பிறகு ஆண்கள் காலையில் கூட நன்றாக தூங்குகிறோமா கண்டிப்பாக கிடையாது நல்ல தூக்கம் இல்லை என்றால் அது கட்டாயம் உடல் ஆரோக்கியத்தையும் கெடுத்துவிடும் ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த மீசை மற்றும் தாடி முடி பிரச்சனைகளுக்கும் இதுவும் ஒரு காரணம் என பல ஆராய்ச்சிகளும் சொல்கின்றன அடுத்து ஊட்டச்சத்து குறைபாடு அதாவது ஒரு மனிதன் தனது வாழ்நாளில் அதிகம் உழைக்க காரணம் நல்ல உணவை உண்ணத்தான் ஆரோக்கியமாக சாப்பிட்டு நிறைவாக உழைத்தால் எந்தவித உடல் கொளாறுகளும் ஏற்படாது ஆனால் உழைப்புக்கு ஏற்ற உணவை சாப்பிடாவிட்டால் அது உடலுக்கு ஊறு விளைவிக்கும் இது இந்த தாக்கம்தான் ஹார்மோனியம் சீர்கேடு அடைத்துவிட்டு மீசை வளராமலும் ஆக்கும் ஸோ கடைசி நம்ம பார்க்க போது இதற்கு தான் என்ன உங்களுக்கு மீசை மற்றும் தாடி வளர வேண்டுமென்றால் முதலில் சத்தான உணவுகளை உண்ணுங்கள் மேலும் ஹார்மோன் குறைபாடு இருந்தால் கட்டாய மருத்துவரை அணுகுங்கள் மேலும் சில வகையான இயற்கை மொழிகளையும் பயன்படுத்துங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் இதை பயிருங்கள் அவர்களின் ஆரோக்கியத்திற்கும் நீங்கள் உதவுங்கள் மேலும் இதுபோல் செய்திகள் உடனுக்குடனே உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு வரணும்னு வரும்னீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் குரூப்போட லிங்கை கொடுத்துருக்கேன் ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உடனுக்கு உடனே உங்களோடய வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் வந்துடும்